இன்று செப்டம்பர் 30ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனடாவில் மக்களின் கொள்வனவு இயலுமையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டமோ அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமோ தேவையற்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாறு மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை 2029ஆம் ஆண்டு அமல்படுத்த மத்திய அரசின் உயர்மட்ட குழு ஆலோசனை வழங்கியுள்ளது. டுனிசியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ரஜத் கானோச்சி உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். வணக்கம். கனடாவில் மக்களின் கொள்ளளவு இயலுமையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கெனடிய மத்திய அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்களின் கொள்வனவு இயலுமையை வலுப்படுத்தும் வகையிலான சட்டம் மூலம் ஒன்று நாடாளுமன்றில் சார்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். பேசி 56 என்று பெயரிடப்பட்டுள்ள குறித்த சட்டம் மூலமானது மலிவு விலைகளில் வீடுகள் மற்றும் மலிவு விலையில் மளிகைப் பொருட்கள் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான ஃப்ரீலாண்ட் தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான தேசிய தினத்தை முன்னிட்டு புதிய தபால் முத்திரை வெளியிடப்பட உள்ளதாக கனடா போஸ்ட் எனப்படும் கனடிய தபால் மூலம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 4 புதிய முத்திரைகளை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வதிவிட பள்ளிக்கூடங்களில் இடம்பெற்ற துன்புறுத்தல்களில் உயிர் தப்பியவர்களை கௌரவிக்கும் வகையில் இன்றைய தினம் இந்த தபால் தலை வெளியிடப்படுகிறது. கனடாவின் 4 வதிவிட பள்ளிக்கூடங்களின் படங்கள் இந்த தபால் தலைகளை அலங்கரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கம்லூப், சஸ்கச்சுவான், குபெக் மற்றும் வடமேற்கே நார்த் வெஸ்ட் பிராந்தியத்தின் குரோலியர் ஹால் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள 4 வதிவிட பள்ளிக்கூடங்களின் புகைப்படங்கள் இவ்வாறு தபால் தலைகளாக வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அச்சம், தனிமை, வலி மற்றும் அவமானத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தபால் தலைகள் வெளியிடப்படுவதாக கெனடிய தபால் முகவன் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டமோ அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமோ தேவையற்றது என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பதவிக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற பயம் அரச தலைவர் டால் விக்ரமசிங்கவுக்கு உள்ளது. அதன் காரணமாகவே அவர் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருகிறார். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு வருகின்ற பொழுது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த சட்டங்களை அவர் கொண்டு வருகிறார் என்றும் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாறு அந்நாட்டின் மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வறட்சியான காலநிலை நிலவிய மாதங்களில் அனல் மின் உற்பத்திக்கான செலவினங்களை ஈடு செய்ய வேண்டியதன் அவசியத்தை காரணங்காட்டி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் செய்யப்பட இருந்த மின் கட்டண உயர்வை அக்டோபர் மாதமே தாம் கோரியுள்ளதாக மின்சார சபையின் பொது மேலாளர் நரேந்திர டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த வருடம் போதிய அளவு நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனதால் மின் உற்பத்திக்கான கூடுதல் செலவை மின்சார சபை ஏற்க நேரிட்டதாக டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ள மின்சார சபையின் கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்க நாயக்காவுக்கு ஜனாதிபதி இது தொடர்பில் உத்தரவு விடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறைக்கு அல்லது நிதி சேவை ஆணைக்குழுவுக்கு நீதிவான் ஒருபொழுதும் அறிவிக்காத காரணத்தினால் ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிபதி ரி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பதவி விலகி நாட்டை விட்டு சென்ற விவகாரத்தில் தமிழ் மக்களின் எதிர்ப்பை காண்பிக்க போராட்டங்களை நடத்த தமிழ் தேசிய கட்சிகள் தீர்மானித்துள்ளன. நேற்று யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, செலோ புளோட், EPRLF, தமிழ் தேசிய கட்சி உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் அக்டோபர் 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் மிக பெரும் எடுப்பில் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மருதனார் மடத்திலிருந்து யாழ் நகர் வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட உள்ளது.
பின்னர் முல்லைத்தீவை முடக்கி போராட்டம் நடத்தப்பட உள்ளது. இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகளின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஒருமுறை மற்றும் குறுகிய காலங்களுக்கு மாந்தரம் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபை இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை மீறி செயற்படும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சுபோன் எஸ் பத்ரேக்க தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டதன் பின்னர் நாளை முதல் சுற்று வளைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வமாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கரு ஜெயசூரிய நேற்று காலை தொடக்கம் மதியம் வரை மானிப்பால் சுதுமலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இரண்டாம் மொழி கல்கை நெறியினை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். பின்னர் பிற்பகல் 4 மணியளவில் அவர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு வருகை தந்ததுடன் அங்கு இடம்பெற்ற விசேட பூஜைகளில் கலந்து கொண்டுள்ளார். பின்னர் யாழ்ப்பாணம் ஸ்ரீ நாகவிகாரை மத்தியஸ்தானத்தின் விகாரைக்கு சென்றதுடன் ஸ்ரீ நாகவிகாரதிபதி ஸ்ரீ விமல ரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதில் வடமாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேன, யாழ்ப்பாணம் மாநகர ஆணையாளர் ஜெயசீலன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை 2029 அமல்படுத்த மத்திய அரசின் உயர்மட்ட குழு ஆலோசனை வழங்கியுள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த சாத்தியம் உள்ளதா என்பது குறித்து ஆராய மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாக்கு அரசால் கொண்டுவரப்பட்ட யோசனை குறித்து ஆராய குடியரசின் முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. 8 பேரை கொண்ட இந்த குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத், என்கே சிங், சுபாஷி காஷ்யப், ஹரிஷ் சால்வி, சஞ்சய் கோதாரி ஆகியோர் உள்ளடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் அந்த குழுவிலிருந்து விலகிக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் உயர்மட்ட குழுவின் முதலாவது ஆலோசனை கூட்டம் கடந்த செப்டம்பர் 23 புதுடில்லியில் நடைபெற்றது. இதன்போது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக கருத்துக்கள் கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமர்வில் நாடாளுமன்ற சட்டசபை தேர்தல்களுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்கு அடுத்த ஆண்டில் சாத்தியமற்ற நிலை காணப்பட்டாலும் எதிர்வரும் 2029 நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்தலாம் என்றும் அப்பொழுது பல்வேறு மாநிலங்களில் ஆளுங்கட்சியின் சட்டசபை ஆட்சி காலத்தை நீடிப்பு செய்தும் சில மாநிலங்களில் ஆளுங்கட்சியின் சட்டசபை ஆட்சி காலத்தை குறைக்க செய்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றும் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 2 பிரிவுகளில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அவர் வகித்த போக்குவரத்து துறை அமைச்சில் அரசு போக்குவரத்து கழக வாகன ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கு நியமனங்களை வழங்கிய போது முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்ட பாலாஜி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. ஒரு வழக்கில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இன்று செப்டம்பர் 30 விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்ற அமர்வில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் எஞ்சிய 2 பிரிவுகளிலும் இன்று குற்றப்பத்திரிகை நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடங்களை ஒதுக்க வகை செய்யும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதல் மசோதாவாக இந்த மாதம் நிறைவேற்றப்பட்டது.
மக்களவையில் இந்த மசோதா கடந்த 19 தேதியும் மாநிலங்களவையில் 21 தேதியும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் இதற்கு ஆதரவாக 454 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஏஐஎம்ஐஎம் கட்சியின் 2 எம்பிக்கள் மட்டுமே எதிராக வாக்களித்திருந்தனர். முஸ்லிம் பெண்கள் மற்றும் ஓபிசி பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று அந்த கட்சி காரணம் கூறியது. காங்கிரஸ் கட்சியும் ஓபிசி பெண்களுக்கு உள் ஒதுக்கீட்டை வலியுறுத்தியது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறைக்கு பிறகே மகளிர் இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும் என்ற நிலையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பலரும் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலிலேயே இதனை அமல்படுத்த வலியுறுத்தினர். இதையடுத்து இந்த மசோதா மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு கடந்த 21 தேதி ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. 215 உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றியதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்திய அரசாங்கத்தின் முகவர்களுக்கு தொடர்பு உள்ளதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் குற்றச்சாட்டு இந்தியாவின் கொள்கையுடன் ஒத்துப்போகவில்லை என்று இந்திய விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்காவிடம் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா ராஜதந்திர நெருக்கடிக்கு காரணமாக உள்ள காலிஸ்தான் அமைப்பின் கர்தீப் சிங் நிஜர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் இந்தியாவும் அமெரிக்காவும் கலந்துரையாடியுள்ளன. கனடா பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கனிடம் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகள் மற்றும் வன்முறையை வெளிப்படையாக ஆதரிக்கும் நபர்களை கனடா அனுமதிக்கும் அணுகுமுறையை கொண்டுள்ளது என்று வாஷிங்டனில் உள்ள ஹட்சன் நிறுவனத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாகவும் விசாரணையில் கனடாவுடன் இணைந்து பணியாற்றுமாறு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொறுப்பானவர்கள் உரிய முறையில் பொறுப்பு கூறப்பட வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியாவின் எதிர்கட்சி தலைவர் ரச்சட் கானூச்சி உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். முக்கிய எதிர்கட்சி தலைவரான கானூச்சி சிறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 3 உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளார். 82 வயதான கனோஜி மீது கடந்த ஏப்ரல் முதல் அரச பாதுகாப்பிற்கு எதிராக செயற்பட்டார் என குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் அவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனினும் ஏனைய அரசியல் கைதிகளுக்கு ஆதரவினை வெளிப்படுத்தும் வகையில் இவ்வாறு கனோஜி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இதேவேளை அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது எனவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கனோஜியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு தலைவர் கை சைட்டை கனோஜி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசாங்கத்தின் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகளை குத்தகைக்கு விடும் திட்டத்திற்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் இந்த யோசனை திட்டத்தை முன்வைத்துள்ளது. எதிர்வரும் 5 கால பகுதியில் 3 எண்ணெய் மற்றும் எரிவாயு கிணறுகளை குத்தகைக்கு விடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். புதைம வடிவ எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்கனவே உலகம் வெப்பமாகி வரும் நிலையில் மேலும் இவ்வாறு எரிபொருள் உற்பத்தி செய்வது சுற்றுச்சூழலை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறுகிய கால அரசியல் நோக்கிலான தீர்மானங்கள் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஜிம்பாப்வேயில் தங்க சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 15 பேர் சுரங்கத்தில் சிக்கியுள்ளதாக ஜிம்பாப்வேயின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேயின் தலைநகர் ஹராரேவுக்கு மேற்கு பகுதியில் 100 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பேஹார்ஸ் தங்க சுரங்கம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடிந்து விழுந்தது. இதில் 300 மேற்பட்டோர் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டுள்ளதோடு 13 சுரங்க தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் சுரங்கத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 2019 கடமா நகருக்கு அருகிலுள்ள சில்வர் மூன் மற்றும் கிரிக்கெட் சுரங்கங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய விபத்தில் பல சுரங்க தொழிலாளர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜிம்பாப்வேயில் சுரங்க வேலைகளின் போது தொழிலாளர்கள் பாதுகாப்பு புறக்கணிக்கப்படுவதாகவும் சுரங்க வேலைகளின் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக துரித நடவடிக்கை எடுப்பது அவசியமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
சீனா தனது முதல் கடல் கடந்த அதிவேக ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த ரயில் பாதையானது மேஜான் மாகாணத்தின் ஃபுசோ தொடங்கி தாய்வான் ஜலசந்தைக்கு அருகேயுள்ள சாமான் பகுதியை இணைக்கும் வகையில் அமைகின்றது. அதிநவீன தொழில்நுட்பத்தில் கடலின் மேல் அமைக்கப்பட்ட ஓடு பாதையில் இயங்கும் அதிவேக ரயில் சேவையினால் போக்குவரத்து மற்றும் வர்த்தக வளர்ச்சி ஏற்படும் என சீனா எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் டிவிஐ செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.